نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون صدق الله العظيم அல்லாஹுவின் கிருபையால் இன்றைய தினம் அஅராஃப் என்றொரு சூரா, முதல் ரகாயத்தில் துவங்கிய சூரா 20வது ரகாயத்தில் முடிவடைந்து விட்டது. ஒரே சூரா வழியாக இன்றைக்கு தராவீஹ் நடந்தது. இந்த அஅராஃப் சூராவில் ஏறத்தால ஒரு 7-8 ரகாயத்துகள் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாறு போனது. இடையிடையே அல்லாஹ் சில ஒழுக்கங்களை சொன்னான். அதில் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் ஆடைகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அந்த வசனம் இது, யபனி ஆதம், ஆதமுடைய மக்களே, கத அன்சல்னா அலைக்கும் லிபாசன், ஆடையை நாம் இறக்கி வைத்தோம். எந்த ஆடை? யுவாரி சௌஆதிக்கும், உங்களின் மானத்தை மறைக்கும். வரீஷன், இன்னும் உங்களுக்கு அலங்காரமாக அமையுமே, அந்த ஆடையை இறக்கி வைத்தோம். ஒலிபாசு தக்குவா தாலிக்க ஹயிர், இன்னொரு ஆடை இருக்கிறது, தக்குவா என்று ஒரு ஆடை, அதுதான் சிறந்தது. இதுவெல்லாம் இறைவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும், அவர்கள் சிந்திப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆடையை இறக்கி வைத்தோம் என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தை கவனத்திற்குரியது. குர்ஆனை இறக்கி வைத்தோம், மழையை இறக்கி வைத்தோம் என்றெல்லாம் சொல்லுவது போல அந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறான். ஆடையை இறக்கி வைத்தோம். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் போய் பார்த்தால் இப்படியும் ஒரு குறிப்பு இருக்கிறது. ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்திலே இருந்து அவர்கள் பூமிக்கு வெளியேற்றப்பட்ட போது அவர்கள் அவர்களின் மானத்தை மறைத்து கொள்ளுவதற்குள்ள ஆடையோடு இறங்கி இருக்கிறார்கள். ஆடை அது வந்து துணியா, நூலா, எழுதலையா, ஏதோ ஒன்று ஆக மானத்தை மறைப்பதற்கான ஆடையோடு இறங்கி இருக்கிறார்கள். அந்த மாடலை பார்த்துவிட்டு மக்கள் அதற்கு பிறகு உலகம் நெய்ய தொடங்கியது. அதற்கு பிறகுதான் எப்படியெல்லாம் ஆடைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று மக்கள் நெய்து ஆடைகளை உருவாக்கி கொண்டார்கள் என்று ஒரு குறிப்பு பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் ஆடை இறைவனால் பூமிக்கு முதல் மனிதரை அனுப்புகிற போதே மானத்தை மறைக்கும் ஆடையோடுதான் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். ஆடைகளில் பல்வேறு வகை உண்டு. மார்க்க சட்டங்களில் வாஜிபான ஆடை, ஹராமான ஆடை, முஸ்தஹப் என்று விரும்பத்தகுந்த ஆடை, மக்ரூஹ் என்கிற அருவருக்கத்தக்க ஆடை, அனுமதிக்கப்பட்ட ஆடை, இப்படி 5 வகையான ஆடைகள் உண்டு. முதல் வகை வாஜிப், கட்டாயமான ஆடை. மானத்தை மறைப்பது கட்டாயம். அதற்கு தோதுவாக அந்த அளவுக்கான ஆடை கடமையாகும். தொப்புளிலே இருந்து முட்டிக்கால் வரை ஆண்கள் மறைத்தாக வேண்டும் என்பது கட்டாயமான ஆடை. இந்த இடைப்பட்ட பகுதிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், லா தந்துரு இலா அவுரதி ஹய்யின் வ மய்யிதின், உயிரோடு உள் இருந்தாலும் மௌத்தா போன சடலமாக இருந்தாலும் மறைவிட பகுதிகளை நீங்கள் பார்க்க வேண்டாம். உயிரோடு இருப்பவர்களுக்கும் சரி, உயிரோடு இருக்கிற உடலாக இருந்தாலும் மையத்தான உடலாக இருந்தாலும் மறைக்கப்பட வேண்டிய கட்டாயம் என்றிருக்கிற அந்த பகுதிகளை பார்வையிட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். எனவே மானத்தை மறைப்பதற்கான இந்த அளவு இருக்கிறது இல்லையா, இந்த அளவு கட்டாயம் ஒருவன் தன்னுடைய மானத்தை மறைப்பது. பெண்கள் முழுமையாக ஆடையால் மறைத்திருத்தல்,
ஆனா ஒரு பெரிய முரண்பாடு என்னன்னா, முழுமையாக மறைக்க தேவையில்லாத ஆம்பளை முழுசா மறைச்சிடறான், ஆனால் முழுமையாக மறைக்க வேண்டிய பெண்கள் ஆங்காங்கே இடைவெளிகள் வைத்துக் கொள்ளுகிறார்கள். எந்த ஆம்பளையும் இடுப்பு தெரியும் வண்ணம், வயிறு தெரியும் வண்ணம், கை ஷோல்டர் தெரியும் வண்ணம், இப்படி எல்லாம் ஒரு ஒரு தன்னுடைய அங்கங்கத்தை வெளிக்காட்டுகிற ஒரு சூழ்நிலை இல்லை. கழுத்து காலரிலே இருந்து கரண்டை கால் வரையும் பெரும்பாலான ஆண்கள் உடுத்துகிறார்கள், ஆனால் முழுமையாக மறைக்க வேண்டியது பெண்கள். ஆக இது கட்டாயம். இரண்டாவது ஹராமான ஆடை, இது உங்களுக்கு தெரியும், பட்டாடை. மறுமையில் தான் அனுமதி. இந்த உலகத்தில் பட்டாடைகள் உடுத்துவது தடுக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த திருமணமானாலும் எந்த விசேஷமாக இருந்தாலும் ஆண்களுக்கு பட்டு ஹராம். உடுத்துவது மட்டுமல்ல, கைக்குட்டை போன்ற அப்படி பயன்படுத்துவது கூட ஹராம். பட்டாடைகள் ஆண்கள் தவிர்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இரண்டு கைகளிலும், ஒரு கையில் தங்கத்தை ஒரு கையில் பட்டை, இரண்டையும் வைத்துக் கொண்டு சஹாபாக்களுக்கு காட்டி சொன்னார்கள், ஹாதானி ஹராமானி லிதுகூரி உம்மத்தி, இந்த ரெண்டும் என்னுடைய உம்மத்தின் ஆண்களுக்கு இவைகள் ஹராமாகும். இந்த ஹராமான ஆடைகளை அணிபவன் அல்லாஹுவுடைய அதிருப்திக்குரியவன் மட்டுமல்ல, மறுமையில் இறைவனால் வழங்கப்படுகிற ஆடைகளை விட்டும் அவன் மஹ்ரூமாக்கப்படுவான், தடை செய்யப்படுவான் என்று இருக்கிறது. மூணாவது ஆடை முஸ்தஹப், விரும்பத்தகுந்தது. அப்படின்னா என்ன? ஜும்மாவுக்காக வேண்டி, இரண்டு பெருநாளைக்காக வேண்டி, நிக்காக போன்ற விசேஷங்களுக்காக வேண்டி பிரத்யேகமாக ஆடைகளை வைத்துக் கொள்ளுவதும் அதை தைத்துக் கொள்ளுவதும் அதை அணிவதும் முஸ்தஹப்பாகும், விரும்பத்தக்கது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சாதாரண துணிகள் போக ஜும்மாவுக்கென்று ஒரு தனி ஆடை இருந்தது, பெருநாளை கன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தனி ஆடை இருந்தது. இவைகளெல்லாம் விசேஷ நாட்களுக்காக வேண்டி நாம ஏற்படுத்துகிற இந்த ஆடைகள், இவைகள் விரும்பத்தகுந்ததாகும். இந்த வரிசையில் ஜும்மாவுக்கு, பெருநாளைக்கு, அந்த வரிசையில தொழுகைகளுக்கு, தொழுகைகளுக்குள்ள ஆடை என்பது அழகாக தூய்மையாக நல்ல ஆடையாக இருக்க வேண்டும். இன்றைக்குத்தான் அந்த வசனமும் ஓதப்பட்டது, யபனி ஆதம ஹுது சீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் தொழக்கூடிய இடத்தில் அலங்காரத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுக்குள்ள அலங்காரம். சில பேர் ஃபஜ்ருக்கு ஒரு கைலி உடுத்திட்டு வருவாங்க, தொழுக கூடுமானே தெரியல, அதாவது அப்படியே எந்திரிச்சு வந்துடுறது. சில பொம்பளைங்க தொழுகிறதுக்குன்னு ஒரு சேலை வச்சிருப்பாங்க, அல்லாஹு அக்பர். அது வெளியே போறதற்கான ஆடை வேற, கல்யாண மண்டபத்துக்கான ஆடை வேற, தங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிற ஆடை வேற, தொழுகிறதுக்குன்னு ஒரு ஒரு சேலை இருக்கும், அது டஞ்சு பிஞ்சராய் அப்படி ஒரு 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 ஆடை. தொழுவதற்கு நிற்கிற போதுதான் நல்ல ஆடை, புத்தாடை, தூய்மையான ஆடை பள்ளிவாசலுக்கு வருகிற போது முதல்ல இது ஒரு நியதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த புத்தாடை உடுத்தினாலும் முதலில் அது அல்லாஹுவிடத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். கல்யாண மண்டபத்துக்கு சமர்ப்பிக்கிறதல்ல, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல அங்க இங்க மால்ல வெளியே போகும்போது இப்படி போடுவதல்ல, அது அந்த புத்தாடையை உடுத்தி விட்டு இரண்டு ரக்காயத்து தொழுக வேண்டும். அது அல்லாஹுவிடத்தில் காட்டப்பட வேண்டிய ஆடை தானே. எனவே விரும்பத்தகுந்த ஆடைகள் என்கிற வரிசையில் தொழுமிடத்திற்காக நாம் வைத்துக் கொள்ளுகிற ஆடைகள், ஜும்மாவுக்கு நாம் வைத்துக் கொள்ளுகிற ஆடைகள், பெருநாளைக்கு நாம் வைத்துக் கொள்ளுகிற ஆடைகள், இவைகளெல்லாம் விரும்பத்தகுந்தவை என்கிற பட்டியலிலே சேரும். இதை அடுத்து மக்ரூஹ். மக்ரூஹ் என்றால் உங்களுக்கு தெரியும், சிறு குற்றம் என்று தமிழ் சொல்லுவோம். பெரிய தப்பு இல்லைன்னாலும் அது அவ்வளவா நல்லதல்ல, சிறிய குற்றம். அது எந்த ஆடை அப்படின்னா, வசதி இருப்பவன் கிழிந்த ஆடை உடுத்துவது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒருத்தர் வந்தாரு, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு கிடக்குது அலங்கோலமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலக்க மாலுன், உன்ட காசு இருக்கா, வசதி இருக்கான்னு கேட்டாங்க. நாம், அவரு ஆமான்னு சொன்னார். மின்னையில் மால், என்ன வருமானம், என்ன காசு இருக்குன்னு கேட்டாங்க. அவரு மினல் இபிலி வல் பக்கரி வல் கனம், ஆடு மாடு இதெல்லாம் வச்சிருக்கிறேன், நல்ல வசதி வாய்ப்போட இருக்கேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹு யுஹிப்பு அன் யரா அஸ்ர நிஅமத்திஹி அலைக், அல்லாஹு தஆலா கொடுத்ததனுடைய அடையாளத்தை ஆண்டவன் உன்ட்ட பார்க்கணும்னு ஆசைப்படுறான், அதனால நீ அதை காட்டு, நல்ல ஆடைகளை உடுத்து இறைவனுக்கு தெரியப்படுத்து என்றார்கள். பெரிய கோடீஸ்வரர் பேர் கிழிஞ்ச பனியனோட வருவர். கேட்டா அது எளிமை பார், அது எளிமை அல்ல,
தென சாதாரண ஆடை உடுத்துவது வேண்டுமானால் எளிமை. கிழிச்சு போன ட்ரெஸ், ஒண்ணுக்காவாத ட்ரெஸ் இதை போட்டுக்கிட்டு பெரிய பணக்காரர், தன்னிடத்தில இருப்பவர்கள் அதற்கு தகுந்தார் போல ஆடை உடுத்த வேண்டும். ஆடைகளில மிதமிஞ்சிய வீண்வரையும் தேவையில்லை என்றாலும் கூட, சபைகளுக்கு தோதுவாக, தன் சூழ்நிலைகளுக்கு தோதுவாக, தன் வசதிக்கு தோதுவாக நல்ல ஆடைகள் தேர்வு செய்யப்பட வேண்டும். மஸ்ஜிது நபவியில ஹதீசு பாடம் நடத்திய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை பற்றி ஒரு குறிப்பு உண்டு. 365 நாளும் 365 ட்ரெஸ் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலாவுக்கு முன்னாடி நான் பாடம் நடத்துறேன், அதனால அந்த சபைக்கு, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய முன்னால நான் நடத்துற ஹதீஸுக்கு நான் வந்து தானாக எடுத்துக்கொள்ளுகிற ஒரு மரியாதை கலந்த ஏற்பாடு அது என்று சொல்லி ஆடைகளில் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப என்னன்னா, இந்த வசதி உள்ளவர்கள் வேண்டுமென்றே தன்னை பங்கரையாக ஒண்ணுமில்லாம காட்டிக்கிறதுக்காக வேண்டி இருக்கு இல்லையா, அது வந்து தவறு என்று தெரிகிறது. நாலு வகையான ஆடைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அஞ்சாவது ஒண்ணு அனுமதிக்கப்பட்ட ஆடைகள், அது எல்லாமே இப்ப நாம உடுத்துறது எல்லாமே. அதுல சின்ன ஒரு ரெண்டு மூணு பிரிவு இருக்கு. ஒண்ணு, பொதுவா ஆடைகளை முடிவு செய்வது அந்தந்த இடங்களும், அவர்களின் இடங்களும், அந்த சூழ்நிலை, அவர்கள் சார்ந்திருக்கிற வாழ்க்கை முறை, அந்த இனம். அமெரிக்கா ஐரோப்பியாவில் பூரா அவர்களுடைய ட்ரெஸ் கோடு ஒரு மாதிரி இருக்கு, கோட்டு சூட்டோடு சுற்றுகிறார்கள் அந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப. அரபுகளை எடுத்துக்கொண்டால் நீண்ட அங்கி ஒன்றை உடுத்தி கொள்ளுகிறார்கள், தலையில ஒரு துண்டு போட்டுக் கொள்ளுகிறார்கள். இது மொத்தமாக அரபுகளுடைய ட்ரெஸ் ஒரு மாதிரி, ஐரோப்பியர்களுடைய ட்ரெஸ் ஒரு மாதிரி, கிட்டத்தட்ட ஆசியன் கண்ட்ரிஸ் பூராமே ஓரளவு ஒத்து போகிற அளவுக்கு இந்த பக்கம் உள்ள ஆடைகள். அப்ப ஒன்னு, ட்ரெஸ்ஸை இடம் முடிவு செய்து அல்லது இனம் முடிவு செய்கிறது. ஒவ்வொரு இனத்திற்கும் ட்ரெஸ் இருக்குது. அதாவது ஆதிவாசிகளுக்கு, ஒரு நரிக்குறவர்களுக்கு, இப்படி எல்லாம் பிரிச்சோம்னா அவரவர்களுடைய ட்ரெஸ் கோடு ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. இது ஒன்னாவது வகை. ரெண்டாவது, மனிதர்களுடைய அனுமதிக்கப்பட்ட ஆடைகள்ல, மார்க்கம் அனுமதித்திருக்கிற ஆடைகள்ல, அவரவர்களுக்கு என்று இருக்கிற தொழில் சார்ந்த ஆடைகள். இராணுவத்துக்கு உடை இருக்கு, டாக்டர்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு, போலீஸ்காரங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா தொழில் சார்ந்த உடைகள். அப்போ இடம் சார்ந்து ஆடைகள் உடுத்துவது அல்லது அவர்களின் தொழில் சார்ந்து ஆடைகள் உடுத்துவது. குரானிலும் ஹதீஸிலும் வந்திருக்கிற இந்த ஆடைகள் எல்லாம், இத்தனை ஆடைகள் வந்திருக்கிறது. இது போக போர்க்களத்திற்கான ஆடைகளை பற்றியும் குரான் பேசுகிறது, ஹதீஸிலும் வருகிறது. உருக்கு சட்டை, போர்க்களத்தினுடைய கவசம். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தின் போது இரண்டு கவசங்கள் உடுத்தியிருந்தார்கள், இரண்டு கவசங்கள் பயன்படுத்தினார்கள் என்று குறிப்பு கிடைக்கிறது. அப்ப என்னன்னா, குரான்லயே வந்துருச்சு, அல்லாஹு யஹ்சி முகமின் நாஸ், அல்லாவின் தூதரே மக்கள்கிட்ட இருந்து உங்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான்னு. அல்லாஹ் பாதுகாக்கிறான்னு சொன்னதுக்கு பிறகும் கூட போர்க்களத்திற்கு போறப்ப சும்மா போக கூடாது. அப்ப ஒரு தயாரிப்பு ஏற்பாடு, மிக அற்புதமான ஒரு நம்பிக்கை சார்ந்த தத்துவம் இங்கே உணர்த்தப்பட்டிருக்கிறது. என்னன்னா, பாதுகாப்பவன் அல்லாஹ் என்றாலும் காரண காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டான், ரசூலை யாரும் கை வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால நிராயுத பாணியா ஒண்ணும் இல்லாம போய் வெற்று உடம்போட நிக்கல. தேவையான கவசம் போட்டு கொண்டார்கள், தேவையான ஆடைகள், அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டார்கள். குர்ஆனிலே சன்அத்தல் பூசில்லக்கும், தாவூத் அலி இஸ்லாமனுடைய வரலாறு வருகிற போதும் வருகிறது, உருக்கு சட்டைகள் செய்யும் தொழில் செய்திருந்தார்கள் என்று குர்ஆன் பேசுகிற இந்த ஆடைகள். இதுவெல்லாம் போக, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடைகளிலே பார்க்கிற போது அவர்கள் பெரும்பாலும் அணிந்திருந்தது, அவர்கள் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி சட்டை அணிந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சட்டை எப்படி இருந்தது என்று நாம் ஹதீஸுகளுக்குள்ள போய் பார்க்கிற போது, முழுக்கை சட்டை அணிந்திருக்கிறார்கள். இந்த அரக்கைங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய எந்த ஹதீஸ்லயும் இல்லை. அரக்கை அப்படிங்கிறது இங்க இருக்கிற பல்வேறு பழக்க வழக்கங்களுடைய அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டதே ஒழிய, அரக்கை சட்டை என்பது ஹதீசுகளில் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்தியது முழுக்கை சட்டை. ரெண்டாவது, சட்டையை டைட்டாக போடுகிற பழக்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. எப்ப சட்டை போட்டாலும் சட்டை லூஸாக இருக்கும். அதற்கு இப்படியும் கூட ஒரு நிகழ்ச்சி உண்டு. இந்த கிராமவாசி ஒருத்தர் வருவார், முசைனா கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர். பொதுவா கிராமவாசிகளுக்கு சபை நாகரீகம், பண்பாடு இதெல்லாம் தெரியாது, அவங்க கொஞ்சம் கசமுசன்னா இருப்பாங்க. அப்ப வந்து உட்காந்து ரொம்ப நாள ரசூல்லாவை பார்க்கணும்னு ஆசையோட வந்திருக்காரு போல தெரியுது.
விறு விறு விறுன்னு சபையில் வந்தவர் ரொம்ப பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டார். ஏதோ ஒரு முடியோடு வந்திருக்கார், ரொம்ப பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டார். திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடையில் இங்கே கையை விட்டு, அதாவது ஜைபு பகுதி என்று சொல்லுவோம், இந்த பட்டி இருக்கு இல்லையா, நாம் பொத்தான்களை போடுகிற, நம் தலையை நுழைக்கிற இந்த இடம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சட்டையில் இங்கே கை விட்டு முதுகு வரைக்கும் கையை கொண்டு போய், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்தின் முத்திரை முதுகிலே இருக்கும். முதுகினுடைய துவக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பதற்கான ஒரு முத்திரை, காத்தமுன் நுபுவா, அந்த முத்திரை இருக்கும். வரலாற்றில் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், இளம்பிராயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாம் நாட்டிற்கு போன போது அங்குள்ள பாதிரி ஒருவர் இந்த குழந்தையை அடையாளம் காண வேண்டும் என்று, இது ஒருவேளை நபியாக இருக்குமோ என்று கருதி தனியாக உள்ளே அழைத்து சென்று சட்டையை கலட்டச் சொல்லி பார்த்தால் முதுகுக்கு பின்னாலே அந்த முத்திரை இருந்தது. அது நுபுவத்தினுடைய முத்திரை. அந்த நுபுவத்தினுடைய முத்திரையை தொட வேண்டும், முத்தமிட வேண்டும், அதை தொட்டு தடவ வேண்டும் என்கிற ஆசை நிறைய பேருக்கு உண்டு. இந்த கிராமவாசி அந்த முடிவோடு வந்திருக்கிறார். வந்து பக்கத்தில் உட்கார்ந்தவர் டப்புன்னு கையை விட்டு அந்த இடத்தை தொட்டு பார்த்து விட்டார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பரக்கத்தை பெறுவதற்காக. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பரக்கத்துகள் பல்வேறு வகைகளிலே கிடைக்கலாம். அது அந்த சஹாபிக்கு கிடைத்த பரக்கத். இது வந்து அவர் முத்திரையை தொடுவதற்காக கையை விட்டார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், திடீர்னு கையை விட்ட உடனே முதுகு பகுதி வரை கை போகிற அளவுக்கு சட்டை லூசாக இருந்திருக்கிறது என்பது இங்கே முக்கியம். அதைத்தான் எழுதுகிறார்கள். இந்த ஹதீஸை விவரிக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சட்டை ஒருவேளை இறுக்கமான ஆடையாக இருந்திருக்குமானால் திடீர்னு ஒருத்தர் கையை விட்டு முதுகு வரையும் கை போக முடியாது. இந்த பிளவிலே கையை விடுகிற போது அது சாதாரணமாக முதுகு வரைக்கும் போகிறது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு இறுக்கம் இல்லாத ஆடையை அணிந்திருக்கிறார்கள் என்று இதில் புரிந்து கொள்ள முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஆடைகளில் வேட்டி அணிந்ததாக உண்டு, ஆடை கீழாடை என்பது வேட்டி அணிந்ததாக உண்டு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு முன்னால, அதாவது அவங்க ஆயுசில் கிட்டத்தட்ட கடைசி நேரத்தில், சந்தையில வெளிநாட்டு துணிகள் எல்லாம் வேறு வேறு ஊர்களில் இருந்தெல்லாம் துணிக்கடை போடப்பட்டிருந்த போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் கூட இருந்தேன், சுருவால் ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து பார்த்தார்கள், கால் சட்டை. உடனே அந்த கால் சட்டையை விலை பேசி அவர்களிடத்தில் அந்த கால் சட்டையை, இந்த சுருவால் கீழே போடுறோம் இல்லையா, அந்த ஃபேண்ட் மாதிரி உள்ள டைப், அந்த சுருவால் வாங்கி விட்டார்கள். ஆனால் வாங்கியதற்கு ஆதாரம் உண்டு, அணிந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாங்கியவரை அறிவிக்கிறார்கள், உடுத்தியதாக எந்த சஹாபிகளிடமிருந்தும் அறிவிப்பு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய இந்த ஆடைகள் அல்லாமல் அவர்களுக்கு பிரத்யேகமாக ஏதாவது அவ்வப்போது ஆடைகள் அன்பளிப்பாக நிறைய பேர் கொடுத்து அனுப்புவார்கள். பக்கத்து நாட்டினுடைய அரசர்கள் அல்லது வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய தூது குழுவினர் அந்த ஆடைகளை எல்லாம் பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைக்காக ஒரு முறை போட்டு பார்த்துவிட்டு மீண்டும் அங்கிருக்கிற குழந்தைகளிடம் அல்லது அங்கிருக்கிற பெரியவர்களிடம் இவர்களிடமெல்லாம் கொடுத்து விடுவார்கள் என்று பார்க்கிறோம். இதையெல்லாம் தாண்டி குர்ஆன் பேசுகிற, ஹதீஸ் பேசுகிற ஆடைகள் விஷயத்தில் சொர்க்கத்தினுடைய ஆடை முக்கியமானது. மெல்லிய பட்டும் கடினமான பட்டும் என்று இரண்டு வகையான பட்டுகள் அவர்கள் உடுத்துவார்கள் என்று குர்ஆனிலே வருகிறது. வலிபாசுகும் தீகா ஹரீர், அவர்களுக்கு அங்கே பட்டாடை அனுமதிக்கப்படும். மின் சுந்துசிம் வஸ்தபுரத்தி முதலாபிசீன், மெல்லிய பட்டு ஆடைகளை அங்கே உடுத்துவார்கள். ஒரு சில ஆயத்துகள் வழியாக பச்சை பட்டு அந்த இடத்துல உடுத்துவார்கள் என்றெல்லாம் இருக்கிறது சொர்க்கம். பொதுவாக சொர்க்கத்திலே அது ஒரு அலங்காரமான இடம், என்ன அலங்காரம் வேண்டுமானாலும் ஆடைகள் செய்து கொள்ளலாம். நமக்கு அது அலங்காரம்னு ஏன் தெரியுதுன்னா எல்லாமே தேவைக்கு அதிகமாக கிடைக்கும். சொர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு பசி எடுக்காதுன்னு இருக்குது, ஆனால் நல்லா சாப்பிடுவாங்கன்னு இருக்கு. சொர்க்கத்திற்கு போய்விட்டால் தாகம் எடுக்காதுன்னு வருது, ஆனால் குடிப்பாங்கன்னு வருது, பல்வேறு பானங்கள் குடிப்பார்கள்னு வருது, மதுரமான தண்ணீர், தேன், பால் அவைகளெல்லாம் குடிப்பார்கள் என்று வருகிறது. அதுபோலத்தான் சொர்க்கத்தில் ஆடைகளும் உயர்தரமான ஆடைகள் அல்லாஹுவால் பட்டு உள்ளிட்ட ஆடைகள் அனுமதிக்கப்படுகிறதுன்னு வருது. இதெல்லாம் போக கடைசியா அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கிறப்ப சொல்றான், இந்த ஆடையெல்லாம் விட லிபாசு தக்வா தாலிக ஹைர், தக்வாவுடைய ஆடை சிறந்தது. என்ன அர்த்தம்? மேலே போடுகிற ஆடை மற்றவர்கள் இந்த துனியாவிலே நம்மை பார்க்கிற போது
நம்முடைய மானத்தை அது மறைக்கிறது. யாருடைய பார்வையும் படாமல் நம் மானத்தை மறைக்கிறது. தக்குவா என்று ஒரு ஆடை மறுமையில நிற்கிற போது யாரும் நம்மளை கேவலமா பார்த்து விடாதபடி அந்த ஆடை தடுக்கும். உலகத்தில நீங்கள் உடுத்துகிற ஆடை பல்வேறு கண்களில் இருந்து உங்களுடைய மறைவிடங்களை பாதுகாக்கும் என்றால் நீங்கள் தக்குவா என்கிற ஆடையோடு வாருங்கள், அதாவது தக்குவாவோடு வாருங்கள். மற்றவர்கள் கேவலமாக உங்களை பார்ப்பதை விட்டும் தக்குவா தடுத்துவிடும் என்பதைத்தான் அல்லாஹ் இங்கே அதை ஆடையாக சொல்லுகின்றான், தக்குவா என்கிற ஆடை. இப்ப ஆடைகளிலே நிறைய ஒழுக்கங்கள் பேசப்பட வேண்டும் என்றாலும் சுருக்கமாக இவைகளை எல்லாம் வைத்து கொண்டு பார்க்கிற போது ஆடைகள் விஷயத்தில், அதன் ஒழுக்க விஷயத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மிக டைட்டாக ஆடை அணிதல், சின்ன ஆடை அணிதல், மெல்லிய ஆடை அணிதல், இவைகள் எதுவுமே பெண்களுக்கு அழகல்ல. காலம் போகிற போக்கில் ஸ்லீவ்லெஸ் என்பது இன்றைக்கு பரவலாகி இருக்கிறது, நல்ல பாதுகாக்க வேண்டும். சிறுமிகளிலே இருந்து நம்முடைய வீட்டு பெண்கள் யாரும் ஸ்லீவ்லெஸ் எல்லாம் அணிய விடாத ஒரு கண்டிப்பு தானாக வேண்டும். இதுல எல்லாம் என்ன வந்துட போகுது, ஊரோட ஒத்து போக வேண்டியதானே, நாலு பேர் போட்டிருக்கிற மாதிரி நம்மளும் போட வேண்டியதானே. இப்போ எல்லாம் கை இல்லாம தான் ட்ரெஸ்ஸே வருது, அதுக்கு ஏன் கை எடுத்து நீங்கள் தைக்க வேண்டும். ஸ்லீவ்லெஸ் அணிகிற மிக மோசமான ஒரு கலாச்சாரம் இஸ்லாத்திற்கு உடன்பட்டது அல்ல. முழுமையாக மறைக்க சொல்லுகிற பெண்களுடைய ஆடை விஷயத்தில், மானத்தை மறைக்கிற விஷயத்தில் ஸ்லீவ்லெஸ் அணிந்து கொள்ளுகிறார்கள் என்றால், குறிப்பாக பெண்களின் ஆடைகள், குட்டைப்பாவாடை அணிவதிலே இருந்து ஏராளமான செய்திகள் பெண்களுடைய ஆடைகளிலே பேசப்பட வேண்டும். ஆண்களுடைய ஆடையும் அப்படித்தான். குறிப்பாக இளைஞர்கள் இந்த லோகிப்புன்னு ஒண்ணு போடுறான், முதல்ல தயவு செய்து அதை விடணும். ஆமா, அதை என்னமோ அது சம்பந்தம் இல்லாம ஒரு ஆடை, அப்படி ஒரு லோகிப்பு, எந்த நேரமும் அசம்பாவிதம் நடக்கலாம்ங்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு ஆடை சம்பந்தம் இல்லாமல் உடுத்தி கொள்ளுகிறார்கள் அல்லவா. ஒரு காலத்துல எந்த இடத்துல கிழிஞ்சிருந்தாலும் உடனே ஊசி நூல் எடுத்து அந்த கிழிஞ்ச இடத்த தச்சு போடுற பழக்கம் உண்டு. இன்னைக்கு நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸை கிழிச்சு போடுறான். ஜீன்ஸ் பேண்ட்ல ரெண்டு தொடைகள்லையும் ஒரு கிழிசல், முட்டிக்கு கீழே ஒரு கிழிசல், மூணு நாலு இடத்துல கிழிஞ்ச துணியோட வர்றான். இப்ப என்னன்னா, இது இப்ப ஃபேஷன். இப்ப நல்லா நன்றாக இருக்கிற ஆடையை கிழித்து போடுதல் ஃபேஷனாக இருக்கிறது. முட்டாள்தனமான விஷயம் எல்லாம் கூட நாகரிகமாக வரும் என்று சொல்லுவார்கள் அல்லவா. அந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் பேண்ட்ல தொடையிலையெல்லாம் கிழிச்சு விட்டுட்டு ஒருத்தன் தொழுத தொழுக கூடாது. தொப்புள்ள இருந்து முட்டி வரையும் முழுமையாக மறைத்தாக வேண்டும். இவர்கள் ஃபேஷன் என்ற பெயரில் இடையில கொஞ்சம் கொஞ்சம் பொழந்திருக்குது ஒவ்வொரு இடத்திலையும். இப்போ சர்வசாதாரணமாக ஆடைகள் விஷயத்தில், ஆண்களின் ஆடையும் சரி பெண்களின் ஆடையும் சரி, மார்க்கத்திற்கு முரண்பாடு இல்லாத ஆடை ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆடைகள் மட்டுமல்ல, எல்லாவிதமான ஷரியத் கூறக்கூடிய ஒழுங்குகளை பேணி வாழும் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. திருச்சியில இருக்கிற ஜாமியா இன்னாமுலூம் அரபிக் கல்லூரி அந்த மதரசாவுக்காக உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் கைரி மா ஸஅலக மின்ஹு அப்துக வ நபியுக வ ஹபீபுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஷர்ரி மஸ்தஆதக மின்ஹு அப்துக வ நபியுக வ ஹபீபுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم.